நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு வாரவலம் நிகழ்ச்சியினூடாக இந்த வாரமும் இணைந்திருப்பதிலே மகிழ்ச்சி. வாரவலம் நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே இலங்கை நாடு குறிப்பிட்ட எப்படியான சம்பவங்களை இந்த ஒரு வாரத்திலே கண்டிருக்கின்றது. இலங்கை நாடு மட்டுமன்றி உலக நாடுகளில் இடம்பெறுகின்ற விடயங்களை தொகுத்து தருகின்ற நிகழ்ச்சியாக நான்காவது வாரத்திலே இணைந்திருக்கின்றோம். இலங்கையை பொறுத்தவரையிலே கோவிட்-19 தொற்று நிலை மிக மோசமான நிலையை எட்டியிருக்கின்றது. மக்கள் பலரும் இந்த துப்பாக்கிய நிலைக்கிலே அகப்பட்டு கொண்டு செய்வதறியாமல் தங்களுடைய வாழ்தலை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். வாழ்தலை நகர்த்துதல் என்கின்ற சொற்பதத்தை கூட இங்கு சொல்ல முடியாத அளவிற்கு மிக மோசமான ஒரு நிலைமையை இலங்கை நாடு எதிர்நோக்கியிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், கடந்த வாரம் கூறியதை போலத்தான் கடந்த வாரம் நூறுகளை தொட்ட சராசரி இறப்புகள் இன்றும் நூறுகளின் பல மடங்குகளாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சுகாதாரத்துறை பல்வேறுபட்ட விடயங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கின்றது. இனி நாங்கள் நாட்டை முடக்குவதானால் கூட நாட்டிலே ஏற்படுகின்ற மரணங்களை தடுக்க முடியாது என்கின்ற மிக கோரமான அறிவித்தல்களை எல்லாம் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இவற்றுக்கு அடிப்படையிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மக்கள் மீதான குற்றச்சாட்டுகளை அரசாங்கமும் அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டை மக்களும் பொது வழியிலே வைத்து வருகின்ற நிலைமையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாட்டை முடக்குதல், நாட்டை முடக்க வேண்டும் என்கின்ற மக்களினுடைய பெருவாரியான கருத்து நிலைகள் எல்லாம் எப்படி இருக்க போகின்ற என்ற ஒரு ஏற்பாட்டிலே எப்படி இருக்க போகின்ற எதிர்பார்ப்பு மக்களிடத்தையே இருந்து விடுகின்றது. ஆனால் தெற்கை பொறுத்தவரையிலே கோவிட்டினுடைய மரணங்கள் மிக மோசமான ஒரு அழிவு நிலையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. வீதிகளில் மயங்கி விழுகின்ற இளைஞர்கள், வீதிகளில் மயங்கி விழுகின்ற முதியவர்கள் என்று சொல்லி வடக்கு தெற்கு கிழக்கு என்று எல்லா மாகாணங்களிலும் இந்த கோவிட்-19 பரவல் நிலை மிக மோசமாக இருக்கின்றது. அன்பார்ந்த மக்களே, நாங்கள் இந்த நேரத்திலே ஒரு அறைகூவலாக கூட ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாயிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், ஒரு நோயை பெற்றுக்கொள்ளல் என்பதை விட ஒரு நோயை இன்னொருவருக்கு கொடுத்தல் இருக்கின்ற மிக மோசமான விளைவுகளையும் நாங்கள் அகரீதியாக எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழலாக இந்த சூழல் இருக்கின்றது. பொதுவாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், கோவிட்-19 பரவலை பொறுத்தவரையிலே இலங்கை இன்றைக்கு மிக மோசமான ஒரு சிவப்பு அபாய வளையமாக மாற்றியிருக்கின்றது. இதுதான் இன்றைய ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. இந்த செய்திகள்லாம் நாட்டை முடக்கப் போகின்றார்கள், நாட்டை முடக்கிவிட்டார்கள், மக்கள் முடங்கப் போகின்றார்கள், சுய கட்டுப்பாடை மேம்படுத்தப்படுகின்றார்கள், இப்படியான செய்திகள் இந்த வாரம் ஊராகவும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு மணி நேரம் சகல ஊடகங்களிலும் வெளியாகி கொண்டு வந்திருக்கின்றது. ஆகவே கவனமாக இருப்போம், பாதுகாப்பு இருப்போம் என்று சொல்லி எங்கள் மீது இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை நாங்களே விதிக்கின்ற பொழுது மக்கள் மத்தியிலே பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தடுக்க முடியும், மக்கள் மீதான ஒரு சுய கட்டுப்பாட்டை நாங்கள் ஏற்படுத்த முடியும். இதனாக நாங்கள் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர்களாக மாற வேண்டிய சூழல் இந்த நாட்டிலே இருக்கின்றது. இலங்கையினுடைய சமகால நிலைமையை பொறுத்தவரையிலே நாடு முடக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை அரசாங்கத்தினுடைய அறைகூவல் மிகவும் ஒரு இக்கட்டான நிலையிலே இனி ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலைப்பாட்டிலே நாட்டை முடக்கியிருக்கின்றார்கள். கடந்த வாரம் உங்கள் அனைவருக்கும் தெரியும், பல்வேறுபட்ட அமைப்பினர் குறிப்பாக அரசாங்கத்திலே அங்கம் வகிக்கின்ற 10 கட்சிகள் கூட்டாக அறிவித்திருந்தது அரசாங்கத்தை கோரியிருந்தது. முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா நாட்டை முடக்க சொல்லி கோரியிருந்தார். மற்றும் பல அரசியல் தலைவர்கள், சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட பலர் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டார்கள் நாட்டை முடக்க சொல்லி. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மகாநாயக்க தேரர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார்கள், நாட்டை உடனடியாக முடக்க வேண்டும் என்று. அதற்கு அப்பால் தொழிற்சங்கங்கள் சொல்லியிருந்தது, சுகாதாரத்துறை சொல்லியிருந்தது, நீங்கள் நாட்டை முடக்காத பட்சத்தில் அனைத்து துறைகளிலேயும் ஒரு பொது முடக்கத்தை கொண்டு வந்து நாட்டை ஒரு இக்கட்டான சூழலிலிருந்து மீட்க அனைத்து துறைகளும் தங்களுடைய சுய முடிவை எடுக்கப் போகின்ற என்ற கருத்து நிலைகளை எல்லாம் முன்வைத்திருந்தன. இவற்றிற்கு செவிசாய்த்து அரசாங்கம் நாட்டை ஒரு பாதுகாப்பான நிலையிலே மீள எடுக்க வேண்டும் நோக்கத்தின் அடிப்படையிலே நாட்டை முடக்கி இருக்கின்றார்கள். இந்த முடக்க நிலையை மக்கள் சரியாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பயன்படுத்தல் என்பது எங்களுடைய வாழ்தல், எங்களுடைய வாழ்வியல் எங்களுடைய கைகளில் இருக்கின்றது. ஒரு கொரோனா நோய் என்பது எங்களுடைய குடும்பத்தை தாக்காத வரைக்கும் அது எல்லோருக்கும் ஒரு விளையாட்டுத்தனமான நிலைப்பாட்டிலே தான் சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே மக்கள் எல்லோருமே இதற்குள்ளாலே மீள வேண்டும் என்கின்ற ஒரு பொதுவான ஒரு பிரார்த்தனையின் அடிப்படையிலே மக்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்து இந்த இக்கட்டான சூழலுக்கு நாங்கள் பல இக்கட்டுகளுக்களாலே மீண்டவர்கள், இந்த இக்கட்டுகளாலேயே மீள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த முடக்கத்தை எந்த நோக்கத்திற்காக அரசாங்கம் விதித்ததோ அதற்கு ஏற்ப அந்த விதிமுறைகளை, அந்த கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இதற்குள்ளாலே எம்மையும் பாதுகாத்து மற்றவர்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காலப்போதிலே எங்களுடைய வாழ்தலை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே எல்லோரும் இந்த முடக்கத்தின் அடிப்படையை, அதன் நோக்கத்தை புரிந்து கொண்டு இந்த இக்கட்டான சூழல்களிலே மீள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருந்து வருகின்றது.
கோவிட் 19 தொற்று மிக மோசமாக மாறி இருக்கக்கூடிய இந்த இலங்கை நாட்டினுடைய சூழலிலே கடந்த வாரம் அமைச்சரவையிலும் மிக முக்கியமான அமைச்சுகள் கைமாறி இருக்கின்றன. எதிர்பார்க்க முடியாத நேரங்களிலே எதிர்பார்க்கின்ற முடிவுகளை யாருமே எட்ட முடியாத நேரங்களிலே எதிர்பாராத முடிவுகள் வருவது இந்த நாட்டினுடைய வளமையான விடயமாக போய்விடுகின்றது. இந்த நிலையிலேயே சுகாதார அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய பவித்ரா வன்னியாராச்சி அந்த பதவி நிலையிலே மாற்றப்பட்டு முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய கெஹலிய ரம்புக்வல சுகாதார அமைச்சராக மாற்றப்பட்டிருக்கின்றார். வெளியுறவு அமைச்சராக ஜி எல் பீரிஸ் அவர்கள் மாற்றமடைந்திருக்கின்றார். இப்படியான பல தினேஷ் குணவத்தன நாம ராஜபக்ஷ மற்றும் பல அமைச்சர்கள் குறிப்பாக ஆறு அமைச்சர்கள் மாற்றம் பெற்றிருக்கின்றது. அப்படியான தகவல்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஆகவே அமைச்சரவை மாற்றம் கூட அதாவது இவ்வளவு இந்த ஒன்றரை ஆண்டு நெருக்கடியான காலப்பகுதியிலே சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சியினுடைய செயற்பாடுகள் எப்படி இருந்ததோ அதை இன்னும் மேலே அந்த அதை விட மேலதிகமான தகவல்கள் மேலதிகமான செயற்பாடுகள் தேவை என்பதற்காகவோ என்னவோ கெகலிய ரம்புக்வல் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே இப்படியான சூழலிலே அமைச்சரவை மாற்றமும் கடந்த வாரத்தில் இலங்கையில் நடந்த மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. மன்னார் மருதமடு மடு அன்னையினுடைய திருத்தல ஜாத்திரை வருடாந்த திருத்தல ஜாத்திரை மட்டுப்படுத்தப்பட்ட பக்தர்களோடு கடந்த 15ஆம் திகதி இடம்பெற்றிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரியும் 14ஆம் திகதியும் ஆகஸ்ட் மாதம் 14ம் 15ஆம் திகதியும் வருடாவருடம் மடு அன்னையினுடைய திருநாள் பல நாட்டினுடைய பல மக்கள் இணைந்து கொள்கின்ற ஒரு வழிபாட்டு தலத்தினுடைய பெருநாளாக கடைபிடித்துப்பட்டு வருகின்றது. இம்முறை நாட்டினுடைய இறுக்கமான நெருக்கடியான சுகாதார ரீதியான இந்த சீர்கேடுகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழலிலே இந்த அன்னையினுடைய திருத்தல ஜாத்திரை மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு மக்களினூடாக நடத்தப்பட்டு மிகச் சிறப்பாக நடந்திருக்கின்றது. அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோ உடைய திருப்பதிக்கு யாத்திரை உலகளாவிய ரீதியிலே மிக முக்கியமாக கடந்த வாரமும் இந்த வாரமும் எட்டியிருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக பார்க்க வேண்டியது ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய பிரச்சனை. கடந்த வார நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தோம் ஆப்கானிஸ்தானுடைய 60% பிரதேசங்களை தாலிபான்கள் கையகப்படுத்தி விட்டார்கள் என்று. இந்த வாரம் ஆப்கானிஸ்தான் நாட்டையே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் தாலிபான்கள். குறிப்பாக ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிட்டு அங்கு தங்களுடைய கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றவர்களாக அதை கைப்பற்றுகின்ற காட்சிகள் எல்லாவற்றையும் இந்த ஆப்கானிஸ்தானின் நாங்கள் தாலிபான்களுடைய இந்த செயற்பாடுகளை பார்த்திருக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆப்கானிஸ்தானிலே இந்த காபூல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்திலே அங்கே மக்கள் அந்த அமெரிக்காவினுடைய மீட்பு விமானத்தின் ஊடாக அங்கு தங்களுடைய உடைமைகளை விட்டு உறவுகளை விட்டு கையில் யார் யார் இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் இழுத்து கொண்டு அந்த விமானத்திலே செல்லுகின்ற காட்சிகள் மிக மோசமான ஒரு மனங்களை எல்லாம் உருகச் செய்கின்ற ஒரு காட்சியாக அமைந்திருக்கின்ற அந்த மக்கள் பாவம் எப்பொழுது பார்த்தாலும் அழிவுகளை சந்தித்த மக்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அந்த மக்களுக்குரிய துயரங்கள் எப்படி என்று சொன்னால் காபூல் விமான நிலையத்திலே அளவுக்கு மிஞ்சி அந்த விமானங்களிலே அவர்கள் சாதாரணமாக பேருந்திலே ஓடிக்கொண்டிருக்கின்ற பேருந்திலே ஏறுபவர்கள் போல அதிலே ஏறி அந்த சில்லுகளில் கூட அதிலே ஏறி அந்த விமானம் பறக்கின்ற போது அந்த விமானம் பறந்து கொண்டிருக்கின்ற போதே 3-4 இளைஞர்கள் அந்த விமானத்தில் இருந்து தவறி விழுந்து மரணத்தை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். இந்த சம்பவங்கள் கடந்த வாரத்திலே உலகத்தையே ஒரு ஒரு என்ன சொல்வார்கள் ஒரு மனரீதியாக துடிக்க செய்த ஒரு காட்சிகளாக அமைந்திருந்தது. மற்றும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரையிலே தாலிபான்களுடைய செயற்பாடுகள் ஒரு பக்கம் இனி எப்படி இருக்கப் போகின்றது என்பதை நாங்கள் யாரையும் சுடமாட்டோம் யாரையும் சுட்டுக்கொள்ள மாட்டோம் மக்கள் நிம்மதியாக வாழலாம் என்கின்ற அறைகூவல்களை அவர்கள் சமூக வலைத்தளங்கள் ஊடாக தங்களுடைய ஊடகங்கள் மூலமாக வெளிப்படுத்தி இருந்தாலும் கூட மக்கள் அதையெல்லாம் நம்பிக்கொண்டு இருப்பவர்களாக இருக்க முடியாது என்கின்ற அடிப்படையிலே மக்கள் தங்களுடைய உயிர்களை கையிலே பிடித்துக் கொண்டு பிற தேசங்களுக்கு செல்வதற்காகவும் எங்களை யாராவது காப்பாற்றுங்களேன் என்கின்ற அறைகூவல்களை முதிர்ந்தவர்கள் தொடக்கம் இளையவர்கள் வரைக்கும் ஒரு பொது தளத்திலே கூறுகின்றவளாக மிக மோசமான நிலைமையை ஆப்கானிஸ்தான் இந்த கடந்த வாரத்திலே எட்டியிருந்தது.
ஆப்கானிஸ்தான் நகரை முற்றிலுமாக தங்களுடைய கையகப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த தாலிபான்கள் அங்கு நகரங்களிலே பொழுதுபோக்கு திடல்களிலே மற்றது ஹோட்டல்களிலே சிறுவர்களுடைய விளையாட்டு தளங்களிலே எப்படி தங்களை பொழுதுபோக்காளர்களாக மாற்றிக்கொண்டார்களோ என்கின்ற அவர்கள் அந்த சிறுவர்களுடைய கார்களை ஓட்டுகின்ற காட்சிகள் மற்றும் அந்த கையிலே துவக்குகளோடு செல்கின்ற அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் உண்மையிலே ஒரு நகைப்பு கூடமானதாக இருந்தாலும் கூட அவர்கள் எப்படியான ஒரு நிலைப்பாட்டிலே அந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு காட்சிகள் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி அனைவருடைய பார்வைக்கும் வந்தது. அவர்கள் பார்த்தோம்னு சொன்னால் சிறுவர்கள் கார்களில் விளையாடுவதைப் போல பல்வேறுபட்ட விளையாட்டு சின்ன பிள்ளைகளைப் போல அவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி இருந்தது. அதனை பார்க்கலாம். இந்த இடத்திலே அமெரிக்காவினுடைய வரலாற்றிலே மிக மோசமான ஒரு தோல்வியாக இந்த ஆப்கானிலே படைகளை அமெரிக்க படைகளை பின்வாங்க செய்தமை மிக மோசமான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுவதாக கூறிக்கக்கூடிய முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய வரலாற்றை பொறுத்தவரையிலே நாங்கள் கடந்த காலங்களிலே பல்வேறுபட்ட செயற்பாடுகளை தீவிரவாதத்துக்கு எதிராக மேற்கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆப்கானிஸ்தானிலே படைகளை பின்வாங்கியமைதான் இன்று ஆப்கானிஸ்தான் நகரம் தாலிபான்களிடமே பிடிபடுவதற்கு மிக பிரதானமான காரணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த சம்பவங்களுக்கெல்லாம் பொறுப்பேற்று தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜோன் பைடன் பதவி விலக வேண்டும் என்கின்ற மாதிரியான ஒரு கருத்து நிலையை முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பொதுவெளியிலே வெளியிட்டிருக்கின்றார். அது எவ்வாறு இருந்தாலும் கூட ஒரு புறத்திலே டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்து நிலைகள் ஒரு புறத்தில் இருந்தாலும் கூட அங்காலே நாங்கள் பார்த்தோம் சொன்னால் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஜோன் பைடன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற கடைசி அமெரிக்கன் வெளியேறும் வரைக்கும் பொதுமகன் வெளியேறும் வரைக்கும் அமெரிக்க படைகள் முற்றிலுமாக ஆப்கானிஸ்தானிலிருந்து மீள தாங்கள் அழைக்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு கருத்து நிலையையும் கூறியிருக்கின்றார்கள். எது எப்படியோ இருந்தாலும் கூட இந்த அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் விடயத்திலே கையாண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. செப்டம்பர் 11 தாக்குதல் உலகளாவிய ரீதியிலே தீவிரவாத அமைப்புகள் மீதான ஒரு மிக மோசமான ஒரு வலையமைப்பை அமெரிக்காவினுடைய பார்வையிலே கொண்டு வந்து ஆப்கானிஸ்தானிலே பல்வேறுபட்ட தாக்குதல்களை செய்தது. ஒசாமா பின் லேடனுடைய வரலாற்று சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே இப்படியான நிலப்பட்டியலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த மிக மோசமான தாக்குதல்களை இந்த நாடுகளிலே மேற்கொண்டிருந்த அமெரிக்கா இந்த ஆப்கானிஸ்தான் விடயத்திலே எதற்காக இப்படியான ஒரு பின்னடைவுகள் எப்படியான ஒரு என்ன சொல்வார்கள் துர்பார்க்கியமான ஒரு நிலையை எதிர்நோக்கி இருப்பது ஒரு புரியாத புதிராக இருந்து வருகின்றது. ஆகவே இது சம்பந்தமாக ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் கூடிய பிரச்சனை ஒருபுறம் போனாலும் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ரீதியிலே அமெரிக்க ராணுவத்தினுடைய இந்த பின்வாங்கல் நிலை எதற்கான என்கின்ற ஒரு கருத்து நிலை கூட கடந்த வாரங்களில் சமூக வலைதளங்களே மிக மோசமான ஒரு கருத்து நிலைகளாக உருவாகி இருந்தது. இலங்கையினுடைய தேசிய கபடி அணியின் முதற்கட்ட தெரிவிலே கிளிநொச்சி ஜுவதிகள் மூவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு மகிழ்ச்சி செய்தி கடந்த வாரம் அனைவரையும் ஒரு சந்தோஷத்திலே ஆழ்த்தியிருந்தது. இலங்கையினுடைய தேசிய அணியிலே எந்த விளையாட்டாக இருந்தாலும் கிரிக்கெட் தவிர ஃபுட்பால் நெட்பால் இப்பொழுது பார்த்தால் கபடி அணி போன்ற பல விளையாட்டுகளிலும் வாலிபால் பல அணிகளிலும் எங்களுடைய தமிழ் வீரர்கள் அண்மை காலமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அணிகளினுடைய வெற்றிக்கு பிரதானமானவர்களாக எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேச மக்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு இந்த கபடி அணியில் அதாவது இலங்கையினுடைய தேசிய கபடி அணியின் முதற்கட்ட தெரிவிலே கிளிநொச்சி ஜுவதிகள் மூவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 25 பேரிலே 18 பேர் தேர்வு செய்திருக்கின்றார்கள். அவர்களிலே கிளிநொச்சி மண்ணைச் சேர்ந்த 3 ஜுவதிகள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் இடம்பெற இருக்கின்ற இந்த ஆசிய மட்ட கபடி போட்டியிலே கலந்து கொள்வதற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல செய்தி ஒன்று இந்த கடந்த வாரத்திலே வெளியாகி மக்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சிகரமான தன்மையை ஏற்படுத்தியிருந்தது.
இந்தியா இங்கிலாந்துக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி கடந்த வாரத்திலே மிகவும் ஒரு எதிர்பார்ப்புகளினுடைய அதாவது கிரிக்கெட் உங்களுக்கு தெரியும் எதிர் இறுதி பந்தில் கூட முடிவுகள் மாறக்கூடிய ஒரு விளையாட்டு ஆகவே இந்த விளையாட்டு நிலையிலே இங்கிலாந்தின் பக்கம் வெற்றிகள் மிகவும் ஒரு அவர்களுக்கு சாயக்கூடிய அவர்களுடைய பக்கத்துக்கு சாயக்கூடிய வகையிலே வெற்றி இருந்தது ஆனாலும் இந்திய அணியின் மிக துல்லியமான சிறப்பான பந்து வீச்சின் காரணமாக இந்த டெஸ்ட் போட்டியிலே இந்திய அணி ஒரு அபார வெற்றியை பெற்று பல சாதனைகளை நிலைநாட்டியிருக்கின்றது ஆகவே குறிப்பாக உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நாடுகளில் இடம்பெறுகின்ற டெஸ்ட் போட்டிகள் கூட அந்த மக்களினுடைய எதிர்பார்ப்பு மக்களினுடைய அந்த கரகோஷங்கள் அடிப்படையிலே ஒரு ஒரு நாள் போட்டிகளை பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு நிலை இருக்கும் அதற்கு நாங்கள் ஆஷஸ் தொடரை எடுத்துக்கொள்ளலாம் ஆஸ்திரேலியாவில் நடப்பிருக்கின்ற தொடர்களை எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் உங்கள் அனைவருக்கும் தெரியும் மிகவும் ஒரு பரபரப்பான நிலைமையிலே அதை இயங்கிக் கொண்டிருக்கும் எங்களுடைய நாட்டிலேயும் இந்தியா போன்ற நாடுகளில் இடம்பெறுகின்ற டெஸ்ட் போட்டிகள் தான் மக்களை சலிப்படைய செய்கின்ற ஒரு கருத்து நிலைக்கின்றது ஆனால் அங்கு நடக்கின்ற போட்டிகள் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த வகையிலே கடந்த வாரம் இடம்பெற்ற அந்த போட்டியிலே இந்திய அணியின் அந்த வெற்றி நிலை உண்மையில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியாக கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியிலும் கிரிக்கெட் விமர்சகர்கள் மத்தியிலும் இருந்து வந்தது தொண்ணூறுகளின் அதாவது இந்த நைன்டிஸ் கிட்ஸின் விருப்பத்திற்குரிய தொலைக்காட்சி தொடர்களிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியையும் தொகுத்து வந்த பிரபல நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆனந்த கண்ணன் கடந்த வாரம் புற்றுநோய் காரணமாக சாவை தழுவிக்கொண்டார் உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனந்த கண்ணன் மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை கலைஞர் மற்றும்படி ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் சிந்துபாத் விக்ரமாதித்தன் போன்ற தொடர்களில் நடித்து பல இலசுகளை இன்று பெரியவர்களாக இருக்கக்கூடிய அப்போதைய நைன்டிஸ் கிட்ஸுகளை கவர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கலைஞன் சிங்கப்பூர் தேசத்தைச் சேர்ந்தவர் எப்பொழுதும் நிகழ்ச்சிகளை கலகலப்பாக செய்யக்கூடிய ஒரு வல்லமை பொருந்தியவர் ஒரே நேரத்திலே பல்வேறுபட்ட விடயங்களை பேசிக்கொண்டு நிகழ்ச்சியிலே பல்வேறுபட்ட விடயங்களை பேசிக்கொண்டு நிகழ்ச்சியை பார்ப்பவர்களையும் அந்த அரங்குகளையும் கட்டி போட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு திறமை அவருக்கானது கடந்த சில வருடங்களாக இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஆனந்த கண்ணன் கடந்த வாரத்திலே இறந்தது உண்மையிலே இந்த தொலைக்காட்சி ஊடக உலகிலே மிக முக்கியமான ஒரு இழப்பாக பார்க்கப்பட்டிருந்தது இவ்வாறு இந்த வாரத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பல விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இன்னும் நிறைய விடயங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடியது நாங்கள் அவற்றிலே மிக முக்கியமான விடயங்களை இந்த தந்திருக்கின்றோம் வார வாரம் தருகின்ற இந்த விடயங்களை ஒவ்வொரு வாரமும் வார வர நிகழ்ச்சி உண்டாக தந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வாரமும் சில முக்கியமான விடயங்களை தந்திருக்கின்றோம் அந்த விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லலாம் நன்றி வணக்கம்